கிருஷ்ணாய ஜெகத்பிதாய கோவிந்தாய நமோ நமஹ. மகாபாரத போர் வெற்றிகரமாக முடிந்து 19வது நாள் அன்று மகாபாரத போரினுடைய வெற்றி களிப்பிலே மிதந்து கொண்டிருந்தார்கள் பாண்டவர்கள். அதற்காக ஒரு விழா ஏற்பாடாகி இருந்தது. அது எப்படிப்பட்ட விழா என்றால், மகாபாரத போரிலே பல மன்னர்கள் போர் புரிந்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த மன்னர்களுக்கு அந்த தேரை ஓட்டிய தேர்ப்பாகர்கள் மரியாதை செலுத்தி வாழ்த்தி மாலை அணிவித்து மகிழ்விக்க வேண்டும். பிறகு அந்த மன்னர்கள் அந்த தேர்ப்பாகர்களுக்கு பலவிதமான பரிசுகளை, பொன்னை, பொருளை, கிராமத்தை, ஏன் அளவு கடந்த செல்வங்களை எல்லாம் வாரி தருவார்கள். பாண்டவர்கள் ஐவரான தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என ஐவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ரதங்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரதத்திலே அந்த 5 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை ஒட்டிய தேர்ப்பாகர்கள் கீழே மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், மண்டியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தேர்ப்பாகர்களுக்கு எதிரே இப்பொழுது ரதத்திலிருந்து இறங்கி அந்த ஐவரும் ஒவ்வொருவராக வர வேண்டும். வந்த பிறகு மண்டியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தேர்ப்பாகர்கள் எழுந்து அந்த மகாரதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்களுக்கு மண்டியிட்டு இருக்கக்கூடிய தேர்ப்பாகர்கள் எழுந்து மாலை அணிவித்து மரியாதை செய்து வெற்றி கோஷங்களை முழங்க வேண்டும். அப்படி முழங்கும் பொழுது அவர்கள் பொன்னையும் பொருளையும் வாரி பரிசாக தேர்ப்பாகர்களுக்கு தர வேண்டும். விழாவினுடைய அமைப்பு முறை இது. அந்த அடிப்படையிலே தர்மன் முதலிலே தன்னுடைய தேர்ப்பாகனுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினான். அதற்கு ஏற்றாற்போல அவனும் கூட மண்டியிட்டு அமர்ந்து வணங்கி பிறகு மாலை அணிவித்து பாராட்டினான், வாழ்த்தினான். பீமனும் அவ்வாறே செய்தான். அவனுடைய தேர்ப்பாகனும் மண்டியிட்டு அமர்ந்து வணங்கினான். இந்த முறை வைப்பிலே அடுத்து அர்ஜுனனுடைய முறை. அர்ஜுனன் தேரிலே அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது தேர்ப்பாகனாக இருக்கக்கூடிய கண்ணன் மண்டியிட்டு கீழே அமர்வதற்கு பதிலாக தேரிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. ஆனால் அர்ஜுனன் நினைக்கிறான், அடுத்து நம்முடைய முறை, கண்ணன் நிச்சயமாக கீழே இறங்கி மண்டியிட்டு அமர்ந்து கொள்வான். நாம் அருகிலே சென்று நிற்க வேண்டும். அப்பொழுது மாலை அணிவித்து நம்மை மகிழ்விப்பான், காலிலே விழுந்து வணங்குவான். இப்படி ஒரு நிலை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. தனக்கு கண்ணனே தேரோட்டியாக வந்தது மிகப்பெரிய நிலை. அதற்கடுத்து எனக்கு வண்டியிட்டு அமர்ந்து வாழ்த்தி வணங்கி மாலை அணிவித்து மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நடக்கப் போகிறது. இந்த தருணம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தருணம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறான். இருமாப்போடும் தலைக்கணம் பிடித்தும் அர்ஜுனன் அந்த இடத்திலே இருந்தான் என்று மகாபாரதம் குறிப்புரை தருகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு இருமாப்பவனுக்கு வந்தது என்றால், ஒரு தெய்வமே நமக்கு மண்டியிட்டு அமரக்கூடிய ஒரு நிலை, தெய்வமே நம்மை வாழ்த்தக்கூடிய ஒரு நிலை என்று வருகிறது என்று ஒரு கணம் அவன் நினைத்தான். அதனால் இருமாப்பு பிறந்திருந்தது. ஆனால் அதற்கு வாய்ப்பு எழவே இல்லை. நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றவாறு கண்ணை சற்றே உயர்த்தி தலையை சாய்த்து அர்ஜுனனை பார்த்தான் கண்ணன். ஆனால் அர்ஜுனன் கண்ணனையே பார்த்து இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? கண்ணன் சொன்னான், அர்ஜுனா, தேரை விட்டு நீ முதலில் இறங்கு என்றான். என்னத்தான் தேரோட்டியாக இருந்தாலும் கூட கண்ணனினுடைய கட்டளைக்கு அப்படியே அடிபணிவது என்பது அர்ஜுனனுக்கு கடமை அல்லவா? அதனால் கடமையின்படி அர்ஜுனன் முதலிலே தேரிலிருந்து இறங்கினான். ஆனால் அவனுடைய மனம் சொன்னது, கர்மயோகம் என்று கண்ணன் நமக்கு இவ்வளவு நாட்கள் பகவத்கீதையிலே பாடம் எடுத்தானே, அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை ஆத்மார்த்தமாக முழு மனதோடு நாம் செய்ய வேண்டும் என்றல்லவா நமக்கு போதித்தான் கண்ணன். தனக்கான தேரோட்டி என்கின்ற பணியை முறையாக செய்ய வேண்டும் என்றால் தான் அல்லவா முதலில் இறங்கி மண்டியிட்டு அமர்ந்திருக்க வேண்டும். ஊருக்கு உபதேசம் என்று சொல்லுவார்களே, அது இதுதானா என்றெல்லாம் அர்ஜுனன் நினைக்க ஆரம்பித்து விட்டிருந்த நேரம் அது. ஆனால் அர்ஜுனனை இறக்கிவிட்டான். இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா என்று நினைத்து கொண்டான் கண்ணன். அடுத்த கணம் கண்ணன் தேரை விட்டு கீழே இறங்குகிறான். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது. ஆனால் அது அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியம். என்னவென்றால், தேர் தீப்பிடித்து எரிந்து அக்னி பிளம்பாக காட்சி தருகிறது. அப்பொழுது அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொல்லுகிறான், அர்ஜுனா, மகாபாரத போரிலே 18 நாட்கள் பலவிதமான அம்புகள் எய்யப்பட்டன, பலவிதமான தீய சக்திகள் இதன் மீது எய்தப்பட்டன. அதுவுமல்லாமல் தீய மந்திரங்கள் ஏவப்பட்டன. இவற்றை அனைத்தையும் உன்னையும் இந்த தேரையும் தாக்காது காப்பாற்றி கொண்டு ஒரு தடைக்கல்லாக நான் இருந்து காப்பாற்றி கொண்டிருந்தேன். ஒன்று தெரிந்து கொள், இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் கூட, ஜடப்பொருள்களுக்கும் கூட ஆரம்பம் மற்றும் முடிவு என்ற ஒன்று உண்டு.
அதன் அடிப்படையிலே இந்த தேருக்கு இப்பொழுது முடிவு காலம் நெருங்கிவிட்டது, இந்த தேர் தீப்பிடித்து எரியப் போகிறது என்பதை நான் யூகித்துக் கொண்டேன். அதனால் உன்னை முதலில் இறக்கினேன். ஒருவேளை நான் முதலில் இறங்கியிருந்தால் நிச்சயமாக என்னுடைய சக்திகள் முழுவதும் இப்பொழுது அதற்காக நிறுத்தப்பட்டிருக்கும். தேர் தீப்பிடித்து எரிய வேண்டிய நேரம் என்பதால் தீப்பிடித்து எரிந்திருந்தால் நீ சிக்கி இருப்பாய், அதனால் நான் அவ்வாறாக செய்தேன் என்ற அந்த செய்தியை கண்ணன் அர்ஜுனனுக்கு முறையாக எடுத்துச் சொன்னார். ஆனாலும் கூட இன்னொரு சந்தேகம் அவனுக்கு இருந்தது. இப்பொழுது இருவருமாக இறங்கிவிட்டோம், தேர் தீப்பிடித்து எரிந்து விட்டது என்று நினைத்த அர்ஜுனன், இப்பொழுதாவது கண்ணன் நம்முடைய காலிலே விழுந்து வணங்கி நமக்கு மாலை அணிவிக்க மாட்டாரா என்று எண்ணம் அவனுக்கு இருந்தது. அந்த எண்ணத்தை யூகித்துக் கொண்டு தெரிந்து கொண்ட கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, நான் இப்பொழுது உன்னுடைய காலில் விழ வேண்டும் என்று எண்ணுகிறாயா? அதற்கான சந்தர்ப்பம் அருமையாக வாய்த்திருக்கிறது. இதோ நீ இப்பொழுதே உன்னுடைய காலில் நான் விழ காத்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணன் அருகிலே வருகிறான். ஆனால் அந்த நொடிப்பொழுதில் அர்ஜுனன் அங்கே நின்றிருக்கவில்லை. அவன் எப்பொழுதோ கண்ணனின் காலிலே அடியற்ற மரம் போல சரிந்து விட்டிருந்தான். அதனால் கண்ணன் சொன்ன பேச்சு எதுவும் அவனுடைய காதிலே ஏறவில்லை. அதுதான் உண்மையான கர்மயோகம். நாம் இறைவனை சரணடைந்து விட்டால் அதற்கடுத்து எதுவுமே அங்கே இருப்பதில்லை. சரணடைவினுடைய அடிப்படை தத்துவத்தையும் பகவத்கீதை விளக்குகிறது. ஆனால் கண்ணன் மண்டியிட்டு அமர்ந்து வழிபட தவறியதாக ஒரு காலம் சொல்லவில்லை. அவன் தன்னுடைய கடமையை செய்வதாகத்தான் சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மகாபாரத காப்பியத்தினுடைய இந்த சிறு நிகழ்வு, இந்த கதை அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. ஆக கண்ணன் பகவத்கீதை மூலமாக 18 நாட்கள் பகவத்கீதையை கண் அர்ஜுனனுக்கு போதித்திருந்தாலும் கூட அஞ்ஞானத்தால் கண்ணன் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று அர்ஜுனன் தயங்கி தயங்கி ஒவ்வொன்றாக மனம் கலங்கி யோசித்துக் கொண்டிருந்தான். கண்ணன் விழவில்லையே காலில் என்று எண்ணினான். நம்மை முதலில் இறங்கு என்று சொல்லிவிட்டானே என்று எண்ணினான். நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைத்த அரிய பேறு, அவர்கள் தேரோட்டிகள் தேர்ப்பாகர்கள் எல்லாம் காலிலே விழுகிறார்களே, நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று எண்ணினான். ஆனால் அனைத்திற்கும் மாறாக உண்மையான காரணங்களை கண்ணன் அழகாக எடுத்து கூறிய அந்த பாங்கு இருக்கிறதே, அதுதான் மகாபாரதம். அற்புதம், அற்புதம், அற்புதம் என்று சொல்லி பாராட்டப்பட வேண்டிய ஒரு காவியம். இதை மனதிலே கொண்டு பார்க்கும் பொழுது இன்னொரு நிகழ்வை இந்த சமயத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதர் தினமும் மகாபாரத கதை கேட்பதற்காக ஒரு கிராமத்திலே ஒரு சொற்பொழிவை கேட்பதற்காக சென்று வருவார். 10 நாட்கள் தொடர்ந்த சொற்பொழிவு அது. தினமும் காலதாமதமாக இரவு வருவார். அப்படி காலதாமதமாக வரும் பொழுது அவருடைய மனைவி எரிச்சலோடு திட்டுவார், என்னத்தான் அப்படி கற்றுக்கொண்டு வருகிறீர்கள், என்ன பயனை அடைந்து விட்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார். ஆனால் அவர் சொன்னாராம், நான் நிச்சயமாக ஒரு பயனும் அடையவில்லை, ஒன்றையும் நான் தெரிந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை, ஏதோ செல்கிறேன் வருகிறேன், எனக்கு ஒரு திருப்திக்காக செல்கிறேன் என்றாராம். அதற்கு அவருடைய மனைவி பரன் மேலே என்றோ எடுத்து வைத்திருந்த அழுக்கு படிந்த ஒரு சல்லடையை எடுத்து கொண்டு வந்து அதிலே ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி வீடு முழுக்க எடுத்து வருகிறார். எடுத்து வரும் பொழுது சல்லடையிலிருந்து தாரை தாரையாக நீர் கீழே இறங்குகிறது. நீங்கள் கற்றது இப்படித்தான், சல்லடையிலிருந்து நீர் எப்படி கீழே இறங்கி காணாமல் போகிறதோ, சல்லடையில் தங்கவில்லையோ, அதுபோன்று உங்களுடைய மனதிலே மகாபாரதத்தினுடைய எந்த சாராம்சமும் தங்கவில்லை என்று ஏளனமாக சொல்லுகிறாள். சிரித்து கொண்டே அவர் சொல்லுகிறாராம், உண்மைதான், நானும் சல்லடையை போன்றவன்தான். நிச்சயமாக மகாபாரதத்தினுடைய கருத்துக்கள் என் மனதில் எதுவும் நிற்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், என்னவென்றால் அழுக்கப்படிந்த இந்த சல்லடை இப்பொழுது படிச்சென்று கழுவி விட்டார் போன்று தூய்மையாக இருக்கிறது அல்லவா, அதுபோன்று என்னுடைய மனம் ஏதோ தூய்மை அடைந்திருக்கிறது, மனம் இப்பொழுது லேசாக இருக்கிறது. அதனால் நான் கருத்துக்களை தங்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை, ஆனாலும் மனம் தூய்மைக்காக தினமும் நல்ல விஷயங்களை கேட்கிறேன் என்றாராம். நீங்களும் கூட அப்படித்தானே, நல்ல விஷயங்களை கேட்பதற்காக நிறைய கேளுங்கள், சொல்கிறேன். நன்றி.